சங்கரையா விடுதலை போராட்ட வீரர் வணங்குகிறேன், தியாகி வணங்குகிறேன், அவர் என்றும் மரியாதைக்குரியவர். ஆனால் உங்களுடைய போராளிகள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள். டயலாக் இற்று போன அறுத பழைய கிளீஷே, இயங்கியலுக்கு எதிரானது. இதற்கு முன் போராளிகள் புதைக்கப்பட்டிருப்பார்களே, விளைந்தது என்ன அப்படின்ற ஒரு பதிவை போட்டிருக்காரு. இல்ல, அது அவருடைய ஒரு இந்துத்துவ வலதுசாரி மனோபாவத்துல இருந்து அது வருது. அவர் மீதான விமர்சனம் அப்படிங்கறது பண்ணலாம், தப்பு இல்ல. அதாவது அவர் வரலாற்றுல என்ன பண்ணிருக்கிறாரு, எதெல்லாம் செய்ய தவறி இருக்காங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கலாம். ஆனால் அவர் இறந்த பிறகு ஒரு வக்கிரமா ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப ஒரு நீதியின் பார்ப்பட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். அவருடைய கண்ணோட பல அரசியல்களை கண்டிருக்கிறார். சுதந்திர போராட்டமாக இருக்கட்டும், இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இடதுசாரி இயக்கம் உருவாகிறது, அதில் பிளவு ஏற்படுறது, உலகமய மக்கள் வருது, இந்துத்துவ அரசியல் எழுச்சி, தலித் அரசியல், பல்வேறு விதமான விஷயங்களை பார்த்திருக்கிறாரு. அதற்குள்ள வந்து இடையிடமே பண்ணியிருக்கிறார். அதனாலதான் தகைச்சால் தமிழர் விருது அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு தருகிறது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் மூலமா அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு முயற்சி எடுக்கிறது. அங்கு ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களும் அதுக்கு ஒப்புதல் அளித்து திருமணம் நிறைவேற்றி அனுப்புகிறார்கள். அதை தூக்கி கவர்னர் வழக்கம் போல கடப்பில் போட்டு வச்சு இப்ப இறந்துட்டார். சங்கரையா இறந்து விட்டார் அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்தக்கூடிய அதே நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு தீராப்பள்ளி ஆளுநர் மீது இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆளுநர் மீது நமக்கு வந்து ஒரு கோபம் வருகிறது. அப்ப வந்து மாலன் வந்து அவர் மேல மட்டும் ஏன் கோபப்படுறீங்க, என்னையும் சேர்த்து கோபப்படுங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே உள்ள வந்து வாண்டடா வண்டியில ஏறுங்க. என்னன்னா வந்து சங்கரையா எத்தனையோ இளம் தோழர்களை உருவாக்கி இருப்பாரு. அவங்க வந்து இயக்கத்தையும் அந்த அரசியல் சித்தாந்தத்தையும் வந்து முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். வரலாற்றுல வந்து எத்தனையோ போராளிகள் உண்மையிலேயே வந்து புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நேரடியாக அதுல இருந்து ஒரு செடி முளைக்கும்னு ஒரு நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கும். ஒரு சிறுகதை எழுதி இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இப்படி ஒரு அபத்தமான ஒரு கிண்டலை முன்வைப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் வந்து ரொம்ப ஆத்திரமாகவும் தான் இருக்குது. ஏன்னா நமக்கே முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் ஒரு ஃபேஸ்புக்கில் இறந்துட்டாங்க, எங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு ஆழ்ந்த இறங்கல்கள் அப்படின்னு போகிறோம். ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் போராரம்பிச்சுங்க, அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது போகிறாரு. நம்ம அங்கே போய் வந்து ஆத்மா எந்த சாந்தி அடைய போகுது நம்ம கேட்க போகிறதில்ல. ஏன்னா அது வந்து ஒரு மரணம் என்பது ஒரு உணர்ச்சி மிக தருணம். நம்ம ஒரு ஆழ்ந்த இறங்கல்கள் அப்படின்னு ஒன்று போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஏ இவங்கப்பா எத்தான் எனக்கு என்ன அப்படின்னு நம்ம கமெண்ட் போடுவோமா? அது வந்து கொஞ்சம் கூட ஒரு பொது அறிவு இல்லாத ஆட்கள் தான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. பெரியார் இறந்து இந்த ஆண்டோட 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இன்னைக்கும் பெரியாரை திட்டிட்டு பெரியாரை பத்தி வந்து அவதூறுகளை பரப்பிட்டு பெரியாரிலே அலறி கொண்டிருப்பதுங்கிறது ஒரு ஆரியமாகவும் இந்துத்துவமாக இருக்குதுன்னா பெரியார் வந்து இறந்து போயிட்டாரு, புதைக்கப்பட்டு விட்டார், அவர் வந்து எந்திரிச்சே வரல அப்படிங்கிறது நமக்குமே தெரியும். ஆனால் பெரியாரை ஒட்டி இவ்வளவு பேர் வர்றாங்க, இவ்வளவு பேர் பேசுகிறார்கள். அம்பேத்கர் இருந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன, அம்பேத்கர் சித்தாந்தத்தை வந்து பேசக்கூடிய இத்தனை பேர் இருக்கிறார்கள், மார்க்சி வந்து பேசுபவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இதுதான் உங்களுக்கு எரிச்சலா இருக்குது. அதாவது அவங்க புதைச்சா புதைச்சு மண்ணோடு மண்ணா போயிடணும், புல்லு கூட முளைக்க கூடாது, ஏன் போராளிகள் முளைக்கிறீங்க அப்படிங்கிறத மாணவனுடைய ஒரு ஆதங்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.